பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புதிய மாதத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 9 மாதங்களை கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். இது 10வது மாதம். இதனுடைய புதிய துவக்கத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து ஆண்டவர் தரும் நல்ல வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக பெற்றுக்கொள்ள இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி அந்த ஆண்டவருக்கு நேராக ஒரு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார், புதிய பலனை கொடுத்திருக்கிறார், புதிய கிருபைகளை இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த புதிய மாதம் இதுவரைக்கும் நாம் கண்டிராத ஏராளமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு நல்ல மாதமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே என்று ஒரு நல்ல விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். துதி பலிகளை செலுத்த ஆரம்பிங்க. குடும்பமாய் ஆமென். இந்த புதிய காலை நேரத்தில் அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்தலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்தலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடெந்தும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடெந்தும் வாசம் செய்யும். வாசம் செய்யும் ஆவியானவரே, நீர் அசைவாடுகிற தேவனாய் எங்கள் நடுவில் எழுந்தருள் இருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நீர் ஆளுகை செய்கிற நேரங்களாய் இருப்பதாக நாங்கள் பாடி உம்மை மகிமைப்படுத்த இருக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும். யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களோடு உம்முடைய ஜீவ வார்த்தையின் மூலமாய் பேசி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி நாம் பாடுவோம். நமக்கு தெரிந்த ஒரு நல்ல பாடலை விசுவாசத்தோடு அறிக்கையிட இருக்கிறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்க. இந்த 10வது மாதத்தில் நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நல்ல உயர்ந்த ஸ்தானங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது நிச்சயமாக நடக்க போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்க போகிறாங்க. அதை அறிக்கையிட்டு பாடுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக.
கரங்களை தட்டி Thank you Lord Thank you விசுவாசத்தை தாருமாண்டவரே என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் நான் கலங்கி நின்ற போது கலங்காது என்றாதே நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாதே நான் கலங்கி நின்ற போது கலங்காது என்றாதே நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாதே கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன் உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன் உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே என் தேவனால் முன்னேறுவேன் என் தேவனால் மதிலை தாண்டுவேன் என் தேவனால் முன்னேறுவேன் என் தேவனால் மதிலை தாண்டுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என் தேவனால் முன்னேறுவேன் என் தேவனால் மதிலை தாண்டுவேன் என் தேவனால் முன்னேறுவேன் என் தேவனால் மதிலை தாண்டுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் சுற்றி உள்ள கண்கள் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றி உள்ள ஒன் மோர் டைம் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் நல்ல கரங்களை தட்டி இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு செய்யும் நன்மைகளை சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்க போறாங்க
உங்களுடைய அயலகத்தார் பார்க்க போறாங்க, உங்க உற்றார் உறவினர்கள் எல்லாரும் பார்க்க போறாங்க. இவங்க எவ்வளவு தாழ்மையில இருந்தாங்க எனக்கு தெரியும், இவங்க எவ்வளவு ஏழ்மையில இருந்தாங்க எனக்கு தெரியும், இவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாங்க. இவங்கெல்லாம் கிவ் அப் பண்ணிட்டாங்களே, முடியாதுன்னு விட்டுட்டு போனவங்கல்ல, இவங்க இனிமே அவ்வளவுதான் சொல்லி அப்படியே உட்கார்ந்து இருந்தவங்கள, முடங்கி போனவங்கல்ல, இன்னைக்கு எப்படி எழும்புனாங்க, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, எப்படி முன்னேறினாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்க்க போகிற ஒரு புதிய மாதத்திற்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் செஞ்ச நன்மைகளெல்லாம் நினைச்சு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல நன்றி சொல்லுங்க. இதுவரை நடத்தி உங்களை குறைவின்றி காத்து அவர் மகிழ்வை தந்த தேவன், ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் உங்களை பாதுகாத்து வந்த தேவன் அவர், கண்ணின் மணி போல் உங்களை நடத்தினார். ஆமென். ஒரு குறைவு கூட உங்க வாழ்க்கையில வந்துடக்கூடாதுங்கிறதுல நீங்க கவனமா இருந்தீங்களோ இல்லையோ கர்த்தர் கவனமா இருந்திருக்கிறார். நல்லா திரும்பி பாருங்க, 9 மாதங்களை எப்படி கடந்து வந்தீங்க, எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா. எத்தனை லாக்டவுன், எத்தனை முடக்கங்கள், எத்தனை தடைகள், எத்தனை சோர்வுகள், சில நேரத்தில் பலவீனங்கள் வந்தது, ஆபத்தான சூழ்நிலைகள் வந்தது, அலைச்சல்கள் வந்தது, கண்கள் குளமானது, கண்ணீரினாலே வருத்தங்கள் ஏற்பட்டது, சஞ்சலங்கள் நம்முடைய இருதயங்களை தாக்கினது. ஆனாலும் கிருபையாய் கிருபையாய் ஒரு புதிய மாதத்திற்குள்ள வந்திருக்கிறோமே, நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் தானே உங்களுக்கு எபனேசராய் இருந்தார், அவர் தானே உங்களுக்கு உதவி செய்தார், அவர் தானே உங்களை தட்டி கொடுத்தார், அவர் தானே உங்களை தூக்கி சுமந்தார், அவர் தானே உங்களை உற்சாகப்படுத்தினார். நன்றி ஆண்டவரே. தண்ணீரை கடக்க, ஆறுகளை கடக்க, அக்னியிலே நடக்க, இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வரும், ஆனாலும் நான் கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த பாதைகளில் எல்லாம் கூட இருந்தாரே. அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதித்தாரே, அவருடைய கரம் நமக்கு உதவியா இருந்ததே, நம்மேல் தயவா இருந்ததே, நாம் சென்ற இடங்களில் எல்லாம் மனுஷ தயவை கர்த்தர் கட்டளையிட்டாரே. அந்த தேவனுக்கு நன்றி. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. சொல்லி பாடுங்க. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. நீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தேன், தந்தீரே தாங்கினீரே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி. அனுகூலமான துணையுமானீரே. நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி சொல்லி பாடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எவ்வளவு நன்மை. ஓ எத்தனை முறை செய்தா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. நீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலதா. தண்ணீரை கடந்தேன், ஓ ஜீசஸ், மதிலை தாண்டினேன் உம்பலதா.
உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்வில் நம்மை நடத்தி வரும் பாதைகளை ஒருவேளை அட் பிரசன்ட்ல நம்மளால புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அது கடந்து போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்ப்போம்னால், கடந்த காலத்தில் கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருந்தார், அவர் எம்எல் எவ்வளவு கரிசனையாக இருந்தார், என்னை எவ்வளவாய் நேசித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதர் கூட, ஒரு வார்த்தையினாலும் கூட அவரை குறை சொல்ல முடியாத அளவுக்கு, கர்த்தரை குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு, முறுமுறுக்க முடியாத அளவுக்கு அவர் இன்றைக்கு வரைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். முறுமுறுத்தவங்களாம் ஆண்டவர் அவசரப்பட்டு முறுமுறுத்திட்டன, குறை சொல்லிட்டேனா வருத்தப்பட்டிருக்காங்களே தவிர, நான் முறுமுறுத்தது சரிதான், நான் குறை சொன்னது சரிதான், நான் குற்றம் சொன்னது சரிதான்னு இதுவரைக்கும் அவர்களால் நிரூபிக்க முடியவே இல்லை. ஏன்னா கர்த்தர் யார் தெரியுமா? அவர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் அவர் கைவிட மாட்டார். ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக கப்பலில் ஒரு ஓட்டை விழுந்து தண்ணீர் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டை பெரிசாக ஆரம்பிச்சுட்டே இருந்ததான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கப்பல் உள்ளே மூழ்கிறோம், கடலில் மூழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது, ஏன் இந்த பிரயாணத்தில் இந்த தடை, ஏன் இந்த பிரயாணத்தில் ஆபத்து, ஏன் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஐயோ நம்ம பதறி கொண்டு இருக்கிறோமே ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, திடீர்னு பாருங்க அந்த தண்ணீர் உள்ள வர்றது ஸ்டாப் ஆயிட்டு. கரெக்டா தண்ணி உள்ள வரல, அதை கண்டுபிடிச்சிட்டான். இப்ப வேக வேகமா கப்பலுக்குள்ள வந்த தண்ணீரை வெளியேற்றினதுக்கு அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? கரெக்டா அந்த ஓட்டைக்கு ஏற்றாற் போல ஒரு பெரிய மீன் வந்து உள்ள லாக் ஆயிட்டு, கரெக்டாக வந்து அதில் லாக் ஆனதுனால வெளியில் இருந்த தண்ணி எதுவும் உள்ளே வரல. பாருங்கள், தேவன் இன்றைக்கு அற்புதமாக தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறா. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, அன்னைக்கு அந்த கடலில் தூக்கி எறியப்பட்ட அந்த யோனாவை ஒரு பெரிய மீன் விழுங்கி அவனை காப்பாற்றினது போல, இன்னைக்கு நமக்காக கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டா. இந்த இடத்துல இந்த ஓட்டை இது அடைக்கப்படுவதற்கு மீனை நீ போ கர்த்தர் கட்டளையிட்டதுனால அது வந்து கரெக்டாக அடைச்சிட்டுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்களாம். தெய்வ பிள்ளைகளே, நீ எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி உதவி செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும், உங்களை எப்படி வழி நடத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். அது மரண பள்ளத்தாக்கா இருக்கலாம், உங்களுக்கு ஜீவனை கொடுக்க அவருக்கு தெரியும். ஒருவேளை அவசரமான சூழ்நிலை ஒரு சரியான பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருகிறவராக இருப்பார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 9 மாதத்துல நீங்க நடந்து வந்த அந்த காலகட்டங்களை நீங்க கவனிச்சு பாப்பீங்கன்னா, கர்த்தர் உங்க கூடவே இருந்திருப்பார. தவிர ஒரு இடத்துல கூட நீ பாத்துக்கோ, இது உன் பொறுப்பு, இது உன் கடமை, இது உன் வேலை, இத நீ தான் பார்க்கணும்னு உங்களையோ என்னையோ ஆண்டவர் விட்டுட்டு போகவே இல்லை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் இயேசு ஒருத்தர் தான். எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர் இதை அறிந்து கொண்டீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்தினதை நீங்க பாருங்க. சில நேரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க, சில நேரத்தில் வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருந்திருப்பீங்க, சில நேரத்தில் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி இருந்திருப்பீங்க. அப்ப கூட அவர் உங்களை கைவிடாம, அவர் உங்களை மறக்காம அவருடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றணுங்கிறதுல தான் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார் என்பதை நீங்க திரும்பி பார்த்து அறிந்து கொள்ளலாம். அந்த ஆண்டவரை எப்படி மறக்க முடியும்? அந்த ஆண்டவரை எப்படி விட்டு விலக முடியும்? அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம எப்படி இருக்க முடியும்? ஆண்டவரே, என்ன நீங்க விட்டு கொடுக்கலன்னு சொல்லி கர்த்தரை உயர்த்தோ. ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவ, என்னை நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ, என்னே சன்னிரே. என்னை விட்டு கொடுக்காதவ, என்னை நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ, என்னே சன்னிரே.
நான் வழி மாறும்போது என் பாதை காட்டி நீ என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தி நீ நான் வழி மாறும்போது என் பாதை காட்டி நீ என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தி நீ என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தி நீ உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தி நீ உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தி நீ நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தி நீ என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீ நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீ நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீ நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீ என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே இந்த இயேசுவை போல ஒரு அன்புள்ள தெய்வத்தை விழுந்தவர்களை தூக்கி விடுகிற ஒரு ஆண்டவரை தூரம் போனவங்களையும் சேர்த்து கொள்ளுகிற ஒரு அன்புள்ளவரை கீழ்படியாத இருதயமுடையவர்களா இருந்தால் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கிற ஒரு தேவனை எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் தான் இந்த 10வது மாதத்தை உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். ஒருவேளை நிறைய காரியங்களை நம்ம இழந்திருக்கலாம், நிறைய காரியங்களை நம்ம கையை விட்டு போயிருக்கலாம், நிறைய நேரங்கள் வெறுமையா இருந்திருக்கலாம், நிறைய ஜபங்களுக்கு பதில் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு வாய்ப்பாக இந்த புதிய மாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம், இதை வைத்துதான் இந்த மாதம் ஆசீர்வாதமா இருக்க போகுது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு புதிய மாதம் கிடைத்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லை, இந்த உலகத்துல அவங்க இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை தேடல, அவங்க ஆண்டவர் மேல அவங்களால நம்பிக்கை வைக்க முடியல. இந்த நேரத்துல நீங்க எப்படி கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ, இந்த எதிர்பார்ப்போடு அநேகரால இருக்க முடியல. உங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு அது கிடைக்கல. இந்த வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க அதான் ரொம்ப முக்கியம். உலகத்திலேயே பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கிற ஒரு நபர் தான் பில் கேட்ஸ். மைக்ரோசாப்ட் அந்த நிறுவனத்தினுடைய ஓனர், அவர்லாம் ரொம்ப பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இல்லையா. ஆரம்பத்தில் ஒரு சாதாரணமான ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவர் படித்த போது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்ல இருந்தவங்களாம் அவருடைய கம்பெனியில் அவர்கிட்ட இப்போ வேலை பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வேகமாக முன்னேறின ஒரு மனிதர். அவரை ஒரு நாள் பேட்டி எடுத்தாங்களாம் ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து. நிறைய பேர் பேட்டி எடுக்கும்போது அதில் ஒரு நபர்
ஒரு நியூஸ் சேனல் சார்பாக அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாராம். சார், நீங்கள் இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பெரிய ஒரு நபராக மாறிட்டீங்க. முன்னணி நிறுவனத்தினுடைய தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த உயர்வுக்கு என்ன காரணம், அந்த ரகசியத்தை சொல்ல முடியுமா என்று கேட்டபோது அவர் சிரித்து கொண்டே தன்னுடைய பாக்கெட்லேருந்து தன்னுடைய செக் புக்கை எடுத்து அதில் ஒரு சைன் பண்ணி அவர் கையில் கொடுத்து, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதில் எடுத்துக்கோங்க அப்படின்னார். அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் பாருங்க, அவர் சிரித்து கொண்டு, சார் வேடிக்கையாக இருக்குது சார், அந்த செக்கெல்லாம் ஓரமாக இங்கே நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் சார், அதைத்தான் நாங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா. இல்லைப்போ உனக்கு தான் அந்த செக் நீ எழுதிக்கோ, எவ்வளோ வேணுமோ சார் சீக்கிரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா. இப்போ அந்த பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அதை அவர் கிழிச்சிட்டு அவர் சொன்னாராம், நான் இந்த செக்கில் கையெழுத்து போட்டு உனக்கு கொடுத்தேன், நீ எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி ஒரு பெரும் தொகையை நீ எழுதியிருந்தா அது உனக்கு சொந்தமாக இருக்கும். நீ வேலை பார்த்துட்டு இருக்க அந்த நியூஸ் ஏஜென்சிக்கே நீ ஓனர் ஆயிருக்கலாம். ஒரு நிமிடத்தில் இந்த மாற்றம் வந்திருக்கும். நீ அதில் மட்டும் பணம் எவ்வளோ வேணுங்கிறத நீ நிரப்பியிருந்தால் நீ இன்னைக்கு பெரிய பணக்காரனாக இருக்கலாம்ப்பா. உனக்கு நான் அந்த வாய்ப்பை கொடுத்தேன், நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்தலை. உனக்கு வந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்ட. நான் எனக்கு வந்த வாய்ப்பை மிஸ் பண்ணலை, பயன்படுத்தின முன்னேறிட்டேன் அப்படின்னா. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அதே மாதிரி தான், விசுவாசிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார், ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு ஒரு வாய்ப்பை இன்று உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். இந்த மாதத்தில் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வழியில் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த புதிய மாதத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். கடந்து போனதெல்லாம் விட்டுருங்க, முடிஞ்சு போனதெல்லாம் மறந்துருங்க. இது ஒரு புதிய துவக்கம், இன்று ஒரு புதிய ஆரம்பம். இந்த புதிய நாளிலே தேவன் உங்களுக்கு தந்திருக்கும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்த ஆயத்தமா, அதுதான் நீங்க இன்னைக்கு யோசிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு தர்ற இந்த வாய்ப்பு ஒரு சிறப்பான வாய்ப்பு. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலேயே அந்த வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். நீங்க இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவேன், 24 மணி நேரம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அதை நான் பயன்படுத்துவேன். என் குடும்பம், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு, அதை சரியா பயன்படுத்துவேன். என் வேலை, என் தொழில், என் வியாபாரம், தேவன் என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு, அதை நான் கரெக்டாக பயன்படுத்துவேன். எனக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்கள், மனித தயவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் சரியாக பயன்படுத்துவேன். இன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால் நிச்சயம் நீங்களும் முன்னேற முடியும், நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், உங்கள் நிலைமையில் ஒரு நல்ல மாற்றம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி. பாருங்க, தானியேலுக்கு ராஜாவின் மூலமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டு எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும். சாஸ்திரிகள், ஜோசியக்காரர்கள், மந்திரவாதிகள், குறி சொல்றவங்க எல்லாரும், அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ராஜாவுக்கு பதில் சொல்ல முடியாததுனால கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வந்தபோது தானியேல் கேட்குறான், ஏன் இவ்வளோ வேகமாக நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன காரியம், என்ன காரணம்? அவனுக்கு அது விளக்கம் சொல்லப்பட்ட போது, எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கிந்தாங்க, எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க, நான் கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்கிறேன், வாய்ப்பை பயன்படுத்தினான். பாருங்க, சரியான பதில் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு வெளிப்பட்டது. அவன் தலையை கர்த்தர் உயர்த்திட்டார், எங்கேயோ போயிட்டான். அந்த நாட்டில் அவன் உள்ள நுழைந்த அந்த ஆரம்பத்தில் அடிமையாக தான் இருக்கிறான். ஆனால் நல்ல ஆட்களெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி கொடுக்கப்படும் காலத்திற்குள் அவர்கள் வந்தபோது அங்கே பாருங்க, அவன் ஒரு வாய்ப்பு கேட்குறான். ராஜாவின் போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, ஒரு 10 days வாய்ப்பு தாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் சோதித்து பார்த்து ஒரு முடிவு பண்ணிக்கலாம், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, பரிசுத்தமாய் நான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வாய்ப்பு அவன் கேட்டு பெற்று கொண்டான். பாருங்க, அவன் தலை உயர்த்தப்பட்டது. இந்த மாதிரி தான் ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், எந்த காரியமாக இருந்தாலும் அதில் ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு அரிய சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை எப்படி சரியா பயன்படுத்த போறீங்க, உண்மையா பயன்படுத்த போறீங்க, நியாயமா பயன்படுத்த போறீங்க, நேர்மையா பயன்படுத்த போறீங்க, கர்த்தருக்கு பிரியமா பயன்படுத்த போறீங்க, இதுல தான் நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய உயர்வெல்லாம் இருக்கு. ஆண்டவருடைய கேளுங்க, ஆண்டவரே சரியான விதத்துல அதை பயன்படுத்துவதற்கு எனக்கு வேண்டிய ஞானத்தை தாரும், எனக்கு வேண்டிய கிருபைகளை தாரும், அதற்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தாரும்,
அந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்தணும் நீ எனக்கு சொல்லித்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா கண்டிப்பா ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. கிருபை ஒன்றே போதுமையா, உம் கிருபை ஒன்றே போதுமையா. நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. பரலோக தேவனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தரும் வாய்ப்பிற்கு முற்றிலும் எங்களை அர்ப்பணிக்கும் போது உம்முடைய கரத்தின் கருவிகளாய் எங்களை பயன்படுத்துவீர். உம்முடைய விருப்பம் போல எங்களை மாற்றுவீர். அதன் மூலமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உம்முடைய நாமத்திற்கு மகிமை. ஆகவே இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு நீர் தந்திருக்கும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக, பிள்ளைகளுடைய வேலைகள் ஆசீர்வாதமாய் நடப்பதாக, அப்படியே தொழில்களிலே அவர்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் பெருகுவதாக, வியாபார எல்லைகள் எல்லாம் விருத்தி அடைவதாக. ஆண்டவரே, இந்த மாதத்தில் அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்ய திட்டம் பண்ணி இருக்கிறார்களோ அது எந்த தடைகளும் இன்றி நிறைவேற்றி முடிக்கப்படுவதாக. யாருக்கு எந்த பலவீனம் சுகவீனம் வராதபடிக்கு கர்த்தாவே நீர் கிருபையாய் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய விசேஷித்த கிருபை இந்த மாதம் அவர்கள் உம்மோடு நெருங்கி உறவாடுவதற்கு உதவி செய்யும். எல்லாரும் நல்லா ஜெபிக்கணும், நல்லா துதிக்கணும், நல்லா பாடணும், நல்லா ஆராதிக்கணும், ஆவியிலே பலனடையணும், ஆண்டவரோடு இணையணும். ஆண்டவரே, வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்கணும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும். ஒவ்வொரு நாளும் கிருபையாய் வழி நடத்தும். தொடர்ந்து உடைய வார்த்தை வாக்கு தத்தமாய் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 121 சங்கீதத்தை வாசிக்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லாரும் உடைய வேதாகமத்தை கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கும் போது அந்த வார்த்தைகளை நீங்களும் இணைந்து வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 121. சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். Praise the Lord. இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் இதுவரைக்கும் இணைந்திருக்கிற உங்களை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க போகிறார் தம்முடைய வார்த்தையின் மூலமாக. ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நமக்கு தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் வாசிப்போம். 121 சங்கீதம் 2 வசனம். சங்கீதம் 121 வசனம் 2. வானத்தையும் பூமியையும்
உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வார்த்தை கேட்கும் யாராயிருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் தரும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ஆண்டவரே உங்களுக்கு ஒத்தாசையாக இந்த மாதம் இருப்பார். இங்கிலீஷ் பைபிளில் அந்த ஒத்தாசை என்கிற அந்த வார்த்தை ஹெல்ப் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதவியாக இருப்பார். அப்போ உங்களுக்கு தேவையான உதவி கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்ய போகுது இந்த மாதம் வரப்போகிறது. ஆமாம் சொல்லுங்கள் பாப்போம். எனக்கு எங்கள் அப்பா உதவி செஞ்சுருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். என் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருந்தேன். இந்த அரசியல் செல்வாக்கின் மூலமாக அல்லது என்கிட்ட இருக்கிற இந்த பணத்தின் மூலமாக இந்த உதவி கிடைச்சிரும், எப்படியெல்லாமோ எனக்கு உதவி வந்துடும் சொல்லி ஒரு பெரிய கற்பனை கோட்டை கட்டியிருந்தேன். ஆனால் எல்லாம் இடிந்து தரைமட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எனக்கு இப்போ யாரும் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்கேருந்து எனக்கு உதவி வருகிறதற்கு அறிகுறியே இல்லை, அடையாளமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒருவேளை இருப்பீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நன்மைக்கு தான். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்திலிருந்து என் மகனே என் மகளே உனக்கு உதவி இந்த மாதம் வரப்போகுதுன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு உதவியை தரப்போகிறார். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவருடைய ஆலயம் எருசலேமில் இருந்தது. 12 கோத்திரங்களும் பாலும் தேனுவோன் அந்த கானான் தேசத்தை அவர்கள் பங்கிட்ட பிறகு வருடத்திற்கு 3 முறை கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்மகனும் ஆலயத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களிலே எல்லா விதங்களிலும் அவர்கள் அதை பகிர்ந்து கொள்ள ஆலயத்திற்கு கடந்து வர வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் நியமித்த நியமனம். இப்போ இந்த இஸ்ரவேலர்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக பலி செலுத்தும்படியாக இப்படி ஆண்டவர் நியமித்த இந்த பண்டிகை காலங்களிலே கொண்டாட்டங்களுக்கு வரும் பொழுது அவர்கள் தூர தேசங்களிலிருந்து, அதாவது அவர்களுக்கென்று குறிக்கப்பட்ட இடங்களிலிருந்து எருசலேமை நோக்கி பிரயாணப்பட்டு வருவார்கள். எருசலேம் ஒரு மலைகளால் சூழ்ந்த ஒரு பட்டணம், அது மலையின் மேலே இருந்த ஒரு பட்டணம். அப்போ கீழே இருந்து அவங்க மேலே என்ன செய்யணும், ஏறித்தான் செல்ல வேண்டும். ஆகவே இந்த சங்கீதங்கள் தொடர்ந்து வருகிற எல்லா சங்கீதங்களையும் சாம் ஆஃப் அசன்ஷன் அப்படி சொல்லுவாங்க, மேலே ஏறி வரும்போது பாடப்படும் பாடல்கள். அப்போ இவர்கள் இங்கேருந்து கீழேருந்து மேலே அப்படி கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த எருசலேம் நகரம் தெரிஞ்ச உடனே அவர்கள் தங்களுடைய நாவுகளை திறந்து பாடுகிற பாடல்களாக இந்த பாடல் அறியப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ இதில் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த சங்கீதம் தம்முடைய ஜனத்திற்கு தேவன் எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து அவர்களுக்கு உதவியாக இருக்கிறார் என்பதை வர்ணிக்கும் ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஆண்டவர் அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கு அவர் சொல்கிறார், உன் காலை நான் தள்ளாட விட்டேன், உன்னை காக்கிற தேவன் நான் உறங்குறதில்லை, அதனால் நான் உன்னை காக்கிற தேவனாக உன் வலது பக்கத்தில் உனக்கு நான் நிழலாக இருக்கிறேன், பகலில் வெயிலோ இரவில் நிலவோ உன்னை சேதப்படுத்துவது இல்லை, எல்லா தீங்கிற்கும் நான் உன்னை விலக்கி காப்பேன், உன் ஆத்மாவை நான் காப்பேன், உன் போக்கையும் உன் வரத்தையும் நான் இது முதற்கொண்டு என்றைக்கு என்ன செய்வேன், காப்பேன். ஆண்டவருடைய தெய்வீக பாதுகாப்பு தம்முடைய ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாய் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. ஏன் இந்த பாதுகாப்பு அப்படின்னா, இந்த இஸ்ரவேலர்கள் வரும்போது ஆலயத்தில் பலி செலுத்த பண்டிகை கொண்டாட வெறும் கையாய் வருவதில்லை. அவர்கள் தேவன் அவர்களை ஆசீர்வதித்த எல்லா ஆசீர்வாதங்களிலும் முதல் பங்கை, முதல் தரமானதை அவர்கள் தங்களுடைய கரங்களில் எடுத்து வருவது வழக்கம். அப்போ பாருங்க, ஆண்டு முழுவதிலும் உள்ள அந்த ஆசீர்வாதங்களை தங்களுடைய கரங்களில் அவர்கள் கொண்டு வரும்போது அது வழியில் அவர்களுக்கு திருடர்கள் தொந்தரவு உண்டு, ஆபத்துகள் உண்டு, அதை கொள்ளையடிப்பதற்கு ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் இதிலிருந்துலாம் அவங்க தப்பி ஆலயத்தில் வந்து பலி செலுத்தி பண்டிகைகளை கொண்டாடி மகிழ்ச்சியோடு திரும்பணும்னா ஒரு டிவைன் ஹெல்ப் அவங்களுக்கு தேவை, ஒரு தெய்வீக உதவி அவர்களுக்கு தேவை. ஆகவே அந்த உதவியை நான் செய்வேன் அப்படின்னு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல உறுதியை கொடுத்திருந்தபடினால அதை விசுவாசத்தோடு அவர்கள் அனுபவித்த நல்ல அனுபவங்கள்
இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இதே போல இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற இந்த உலகம் பாருங்க, ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு தடைகள், ஏன் கொள்ளை நோய், ஆபத்தான ஒரு சூழ்நிலை, இந்த வியாதி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவிடும். ஆகவே யாருக்கு இந்த வியாதி இருக்கு இல்லைன்னு தெரியாது. ஆகவே பொதுவாக ஜனங்கள் இணைந்திருப்பது, ஒரே இடத்தில் கூடுவது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று இன்னைக்கு நாட்டில் நிலைமை இருக்கு. குறிப்பாக தேவாலயத்தில் வந்து கூடி கர்த்தரை நாம் குறிக்கப்பட்ட நாட்களிலே ஆராதிப்பதுக்கு தான் நிறைய தடைகள்லாம் இருக்கு. ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தை என்ன தெரியுமா, நான் உன்னை பாதுகாப்பேன். உன்னை பாதுகாப்பதற்கு என்னென்ன உதவிகள் செய்யப்பட வேண்டுமோ எல்லா உதவிகளையும் நான் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினருக்கோ எந்த தீங்கும் வராதபடிக்கு, எந்த ஆபத்தும் வராதபடிக்கு, எந்த பாதிப்பும் வராதபடிக்கு, எந்த விதத்திலும் நமக்கு தொல்லைகள் ஏற்படாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்கு ஆவலாயிருக்கிறார். அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதிலே அவர் உதவி செய்வார் என்று வாக்கு பண்ணுகிறார். அதான் இந்த சங்கீதத்தினுடைய மையம். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் அதுல குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், மனிதன் இந்த உதவியை செய்தால் கர்த்தர் செய்தது போல என்ன செய்யாது, இருக்காது. கர்த்தர் செய்கிற உதவி மனிதர் செய்வது போல என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறார். ஏதோ ஒரு பாதுகாப்பு மட்டும்தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு உதவியாய் தரப்போகிறாரா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது ஒரு ஸ்பெஷலான மாதம். ஒரு மனிதன் உங்களுக்கு உதவி செய்கிறத நீங்கள் எதிர்பார்க்க கூடாது என்று கர்த்தர் வலியுறுத்த விரும்புகிற ஒரு காரியம். பாருங்க, யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்ய விரும்பினார்கள். அதற்காக ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஒரு பாலான குழியில் தூக்கி அவங்க போட்டப்ப யூதா உதவி செய்ய விரும்புகிறான். எப்படி உதவி செய்ய விரும்புகிறான், என்னதான் இருந்தாலும் அவன் நம்முடைய சகோதரன், அவனை கொன்று அந்த இரத்தப்புள்ளியை நம்மையே சுமக்கணும், அவனை விட்டுருவிடுவோம், அந்த இஸ்மவேலர்கள்ட்ட வித்துருவோம், அப்போ எங்கேயாவது உயிரோடையாவது இருப்பான், பிழைச்சிக்கிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பாருங்க, அவனை அந்த கொலை செய்யும் அந்த சதி திட்டத்திலேருந்து காப்பாற்றுகிறது போல் தெரிஞ்சுது. அந்த நேரத்தில் அவன் கொலை செய்யப்படாமல் தப்பிக்க யூதா ஒரு உதவி செய்கிறது போல தெரிஞ்சாலும் கர்த்தர் பாருங்க அதை ஒரு பெரிய விஷயமா அதை மாற்றாமல் அவர் ஒரு உதவி செய்கிறார். கர்த்தர் அந்த யோசேப்புக்கு எப்படி ஒரு உதவி செய்கிறாரு, அந்த சிறைச்சாலையில் அவன் கூட இருந்து சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் கிருபை அவனுக்கு கொடுத்து மனித தயவுகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கும் நிலைக்கு அவனை கொண்டு வந்து ஒரு உதவி செய்தார். அப்போ பாருங்க, மனிதன் செஞ்ச உதவியோடு ஆண்டவர் நின்றிருந்தா யோசேப்பினுடைய லைஃப் எது வரைக்கும் வந்திருக்கும், இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு அவன் எகிப்துக்கு போய் அந்த போத்திப்பார் வீட்டில் இருந்து ஒரு விசாரணை கர்த்தனாக ஏதோ ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் மேலே ஒரு வீண் பலி சுமத்தப்பட்டதுனால அங்கே ஒரு தலைவன் அந்த யோசேப்பு ஹெல்ப் பண்ண நினச்சி, சரி நீ இந்த ஜெயிலே நீ இரு, ஆனால் இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ, இதெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கோ அப்படியே விட்டுருப்பான். அல்லது ஒருவேளை அந்த பானப்பாத்திரக்காரன் எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெக்வஸ்ட்டை அவன் நிறைவேற்றி இருந்தான். அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பினுடைய கோரிக்கைக்கு பதிலாக உதவி செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும், அந்த எகிப்திலிருந்து அவன் வெளியேற, அவன் சொந்த நாட்டுக்கு போக, கடைசி வரைக்கும் ஒரு மேய்ப்பனாகவே வாழ, அப்படிதான் ஒரு வழி கிடைச்சிருக்கும். ஆனால் பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு உதவி வந்தபோது அவன் தலை உயர்த்தப்பட்டது, அவன் பெயர் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டது, அவன் எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்க ஒரு மேலான ஸ்தானத்தை உடைய ஒரு நபராய் மாறினான். ஹல்லேலூயா. அதே போலதான் நீங்க எதிர்பார்ப்பது தற்காலிக ஒரு உதவி, மனுஷர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த உதவி வந்து நிரந்தரமா இருக்காது, அது ஒரு நாள் பெர்மனன்ட் ஆக முடியாது.
தேவனிடத்திலிருந்து வரும் உதவிதான் உங்களுக்கு நிரந்தரமா இருக்க முடியும். ஆகவே தேவ பிள்ளைகளை, இந்த மாதம் ஒரு மனுஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு ஆபீசர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரு அரசியல்வாதி எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அல்லது என் சொந்த ஃபேமிலி எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அல்லது நான் நெருக்கமாய் பழகுகிற என்னுடைய நட்பு வட்டாரத்திலிருந்து எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், இப்படிலாம் நீங்க நினைக்காம தேவன் எனக்கு உதவி செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, மோசேயினுடைய சகோதரி அந்த நைல் நதியில வைத்து அனுப்பப்பட்ட அந்த நாணல் பட்டி பின்னாடியே போனான். அந்த பார்வனுடைய மகள் எடுத்த உடனே அவ ஒரு ஹெல்ப் பண்ற பாருங்க, இந்த குழந்தைய வளர்க்கறதற்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணட்டுமா, ஒரு தாயை நான் கூட்டிட்டு வரட்டுமா, ஒரு உதவி. அந்த மோசே ஒரு குழந்தை பருவத்தில் வளர்க்கப்படுவதற்கு ஒரு உதவியா அந்த மிரியாம் இருந்தா, உண்மைதான், அவனுடைய சொந்த சகோதரி உதவியா இருந்தான். அது அரண்மனையில் அவன் வளர்க்கப்படுவதற்கு ஒரு உதவியா இருந்ததெல்லாம் உண்மை. ஆனால் அது நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமாக இருந்தது. ஆனால் தேவன் அவனுக்கு உதவி செய்த போது, தேவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி வந்தபோது அது எப்படி இருந்தது? அவனை அதிகாரம் உள்ளவனாய் மாற்றியது. அடையாளங்களோடு பார்வோனுடைய சமூகத்திலே போய் பேசி இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்படையும்படியாக அவனை ஒரு இரட்சகனாக அறிமுகப்படுத்தியது. பார்வோனுக்கே தேவனா நான் உன்னை வைப்பேன், பார்வனே அவனை பார்த்து நடுங்கிற அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி தற்காலிகமான உதவிகளை நீங்க பார்த்து ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, உங்க எல்லையை குறுக்கி விடக்கூடாது. நீங்கள் பறந்து விரிந்த எல்கைக்கு உட்பட்டவர்கள், நீங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய வட்டத்தில் இருக்க வேண்டியவங்க, நீங்க யாரும் ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. சிலர் நீங்க நினைக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு மனுஷன் கூட எனக்கு உதவி செய்யலையா, நீங்க என்ன மனுஷன் உதவியை தேடுறேன் சொல்றீங்க. அந்த மனுஷன் கூட என்ன எனக்கு உதவி செய்யலை, இவங்களாம் கண்டிப்பா இந்த நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சிருக்கணும், ஆனா மனுஷன் கூட எனக்கு உதவி செய்யலையா சொல்லி நீங்களே சலித்து கொண்டிருக்கலாம். 38 வருஷம் பெதஸ்தா அப்படிங்கிற அந்த குளத்துல படுத்திருந்த ஒரு மனுஷனை பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் நேரில் போய் சந்திச்சு அவன்கிட்ட பேசும்போது அவன் சொல்ற ஒரு காரியம், இந்த குளத்துல தேவ தூதன் வந்து கலக்கும் போது என்னைய கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லைன்றான், ஒரு ஆள் கூட இல்லைன்றான். அப்படின்னா அவனுக்கு ஃபேமிலி இல்லாம இருந்துச்சா? கண்டிப்பா இருந்திருப்பாங்க. சொந்தக்காரங்க இல்லாம இருந்தாங்களா? கண்டிப்பா இருந்திருப்பாங்க. உற்றார் உறவினர் இல்லாம இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஆனா ஒரு ஆள் கூட அவனுக்கு என்ன செய்யல, உதவி செய்ய முன் வரல, ஹெல்ப் பண்ண வரல. அதனால என்ன நடந்தது, அவனுக்கு உதவியே இல்லாம போயிட்டா. யாருமே வரலங்கிற நேரத்துல இயேசு வந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துல எனக்கு அந்த மனுஷன் உதவி கூட இல்லையே அப்படின்னு வேதனையில நீங்க இருக்கிறீங்களா, உங்களை பார்த்தா கத்த சொல்றாரு, மகனே மகளே உனக்கு உதவி செய்யறதுக்கு நானே வாரேன். அல்லேலூயா. அந்த பெதஸ்தா குளத்துல படுத்திருந்த எத்தனையோ வியாதியஸ்தர்கள், அவர்களுடைய வியாதியில எவ்வளவு வெரைட்டிலாம் இருந்தது, ஆனா அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு நேரா இயேசு போல யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு உதவியா இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்த விரக்தியில இருந்தான் பாத்தீங்களா, அவன்கிட்ட தான் இயேசு போனார். அல்லேலூயா. அவனுக்கு தான் ஆண்டவர் அற்புதமான விடுதலை கொடுத்தா, அவனுக்கு தான் ஒரு தெய்வீக சுகம் என்று கிடைத்தது. இல்லை, ரொம்ப ஆச்சரியம், அந்த குளத்தில் வேற யாரும் ஆண்டவர் மூலமாக அற்புத சுகத்தை பெற்றார்கள் என்று எழுதப்படலை. அப்போ எனக்கு யாருமே இல்லை உதவி செய்யன்னு ஏங்கிட்டு இருந்த ஒரு மனித உள்ளத்தை தேடி இயேசு சென்றது போல, இந்த 10வது மாதத்தில் எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்கு உதவிக்குன்னு யாரும் இல்லைன்னு ஏங்கி கொண்டிருக்கிற உங்களை தேடி இயேசு வருவார். இந்த மாதம் உங்களுக்கு அவருடைய உதவி நேரடியாக உண்டு, நேரடியாக உண்டு, நேரடியாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. 18 ஆண்டுகள் நிம்மற முடியாத ஒரு நபராக ஒரு தாய் தேவாலயத்துக்கு வந்துட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இயேசு நேரடியாக உதவி செய்தார், அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். கண்டிப்பாக ஆண்டவர் இதே தேவன், உங்களுக்கு விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். சில நேரத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கும்போது என்ன பெருசாக நடந்துருப்போது அப்படி நீங்கள் நினைக்கலாம், என்ன பெருசாக நடக்கும் போது ஆண்டவர் செய்கிற உதவி தான் நிரந்தரமான மாற்றத்தை கொடுக்கும், நிரந்தரமா ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும். அது தொடர தொடர ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார். கண் பார்வையற்ற பருதிமை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று இயேசு கேட்ட போது, உனக்கு என்னப்பா உதவி செய்யணும்னா ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட அவன் சொல்ற ஒரு பதில் என்ன, நான் பார்வை அடைய வேண்டும். ஆண்டவர் உடனே அவனுக்கு பார்வை கொடுத்தார், நிரந்தரமான ஒரு உதவி. ஆமென். இயேசுவினிடத்துல நீங்க வந்தீங்கன்னா நிரந்தரமான உதவி இருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு பெர்மனண்டா ஹெல்ப் பண்ணுவார் ஆண்டவர்.
அப்பப்பா அப்பப்பா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போறதுலாம் இல்லை, பெர்மனண்டா ஒரு ரெமடி இருக்கு, ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. நிரந்தரமா ஒரு உதவி செய்யும் போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சரியான முடிவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நீங்க வந்து ஒரு உதவியை பெற்றுக்கொண்டா அந்த உதவி எப்படி இருக்கும்? அது உங்க கற்பனைக்கு எட்டாததா இருக்கும், உங்க புத்திக்கு எட்டாததா இருக்கும். பாருங்க, 12 ஆண்டுகள் தன்னுடைய சரீர சுகத்திற்காக பிரயாசப்பட்ட ஒரு தாயார் பணங்களெல்லாம் அதுக்குன்னே செலவு பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை ஸ்பெஷலிஸ்டை பார்க்க முடியுமோ அத்தனை பேரையும் பார்த்துருக்குறாங்க. எங்கெல்லாம் போய் முயற்சி செய்யணுமோ அங்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இயேசுநாதர் தான் எனக்கு உதவி செய்யணும்னு வந்தப்போ ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அடுத்த நொடியில் அற்புதம் நடந்துட்டு உதவி கிடைச்சிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. மைண்ட் ப்ளோயிங் மிராக்கிள். இதெல்லாம் உங்க புத்திக்கு எட்டாத அற்புதம். ஆண்டவர் இந்த மாதம் உங்க லைஃப்ல அவர் இன்டர்ஃபியர் ஆகிறார் அப்படின்னா நீங்க அப்படியே ஆடிடுவீங்க, அசந்துடுவீங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து உதவி வந்தா இப்படிலாம் நடக்குமா? ஒரு நொடியில மாற்றம். 12 இயர்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. 12 ஆண்டுகள் அவங்க சரீரத்தில் அந்த பலவீனத்தை சுமந்து கொண்டு இருந்தார்கள். 12 ஆண்டுகளும் அவங்க எடுத்த முயற்சி அதிகம், போன இடம் அதிகம், பார்த்த ஆட்கள் அதிகம். ஆனா இப்போ ஆண்டவரிடத்துல வந்து அந்த உதவியை பெற்று கொண்ட போது அவங்களால நடுங்கி திகைத்து அவருடைய பாதத்துல விழுந்துட்டாங்க. ஐயோ என்ன ஆச்சரியம், இவ்வளவு ஒரு பெரிய மாற்றம் உடனடியாக ஏற்பட்டதே என்று அவங்களால புரிந்து கொள்ளவே முடியல. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இப்ப ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும் இந்த மாதம். நீங்கள் அதனால் தயவு செய்து மனுஷங்களை நீங்கள் உதவிக்கு எதிர்பார்க்காதீங்க. மனுஷங்க உங்களுக்கு உதவி செய்யலைன்னு சொல்லி நீங்கள் விரக்தி அடையாதீங்க. தேவனே நேரடியாக வந்து உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற விதமாக அல்ல, அது மிக ஆச்சரியமாக நடக்கப்போம். திராட்சை ரசம் குறைஞ்சிட்டுங்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்தபோது ஏசப்பாட்டை வந்து உதவிக்கு நிற்கிறாங்க அவங்க அம்மா. ஆண்டவர் சொல்கிறார், வெயிட் பண்ணுங்க, என் வேலை என்ன எனர்ஜி வரல, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றார். அப்போ ஆண்டவர் உதவி செய்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரம் அந்த 10வது மாதம். ஹல்லேலூயா. அந்த நேரம் வந்தவுடனே ஆண்டவர் சொல்கிறார், அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்க. பாருங்கள், ஆண்டவர் கேட்கல எவ்வளோ தண்ணி தேவை, எவ்வளோ ஜூஸ் தேவை, ஆண்டவர் கேட்கல. எத்தனை பேருக்கு இன்னும் தேவை, ஆண்டவர் கேட்கல. ஆனால் அங்கே நடந்தது என்ன? இருந்த கற்சாடிகள் நிரப்பப்பட்டது, அத்தனையும் திராட்சை ரசமாக மாறிட்டு. ஆமேன். அவ்வளவு கற்சாடி தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிட்டு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது சும்மா சாதாரண டேஸ்டா? முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த பந்தி விசாரிப்புக்கார ஆச்சரியப்பட்டு மனவாளன்ட்டு கேட்குறான், என்னங்க இது, நல்ல டேஸ்டியாக இருக்கிறத முதல்ல கொடுப்பாங்க, ருசி குறைஞ்சதை ரெண்டாவது கொடுப்பாங்க, நீங்கள் என்னென்னா ருசி கூட்டினதை இப்போ கொடுக்குறீங்களே. ஏன்னா அது யார்கிட்டருந்து வந்திருக்கு? இயேசு செஞ்ச உதவியின் மூலமாக வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு? அந்த இடத்துல போதும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை, போதும் போதும் சொன்னாலும் இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்ற அளவுக்கு உதவி வந்திருக்கு. ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு 9 மாதத்தில் சில குறைவுகள் எல்லாம் சந்திச்சு பதட்டம் ஆயிட்டீங்களா, டென்ஷன் ஆயிட்டீங்களா, இந்த தேவை எப்படி சந்திக்கப்பட போகிறது என்கிற ஒரு விதமான பயத்தோட நீங்க இருக்கீங்களா? அந்த பயத்தை நீக்கும் இயேசு உதவி செய்ய வந்திருக்கிறார். அது உங்களுடைய தேவைக்கு மிஞ்சினதா இருக்கும், போதும் போதும் சொல்றதா இருக்கும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் இயேசப்பா கையில கொடுக்கப்பட்ட போது அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்தாருன்னு நம்ம சும்மா வாசிட்டு போயிடும். அப்போ அங்க அவங்களுக்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை. இப்ப அந்த உதவியை நீங்களே செய்யுங்கன்றாரு ஏசப்பா. தன்னுடைய சீசர்ல அந்த ஹெல்ப் நீங்க பண்ணுங்கப்பா அப்படின்றார். அவங்களாம் கணக்கு போடுறான், உட்காந்து யோசிக்கிறான், ஐயோ இந்த உதவியை நம்மளால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நம்ம பணக்காரங்க கிடையாது. ஏன்னா 200 பணம் இருந்தாதான், 200 பணம் நம்ம பாக்கெட்ல இருக்குன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா வேலை பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு நான் ஐஸ்வர்யவான் கிடையாது. அடுத்தது, அந்த அளவுக்கு இங்க பக்கத்துல வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, ஹோட்டல்ஸ் இல்லை. அல்லது அடுத்தது, இந்த கூட்டத்துக்கெல்லாம் தயார் பண்றதுக்கு நம்ம ஆர்டரும் கொடுக்கல. அப்படி தயார் பண்ணி வச்சிருக்கிற ஆட்களும் இங்க இல்லை. ஆனா கர்த்தருடைய உதவி எப்படி இருந்தது பாருங்க. ஆண்டவருக்கு தெரியும்ல
எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பிட்டு பிட்டு கொடுக்கும் போதே எல்லாருக்கும் வந்துட்டா, எல்லாருக்கும் வந்துட்டா, போதுமா ஒரு தடவை எடுத்து கொடுக்கணுமா அப்படிலாம் கேட்கல. ஆண்டவர் அதை பிளஸ் பண்ணார். அந்த உதவி பாருங்க, வந்திருந்த அத்தனை பேர் சாப்பிட்டாங்க, திருப்தி அடைஞ்சாங்க. அது மாத்திரம் அல்லாமல் மீதம் 12 கூட எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த மாத கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும் போது அது உங்களுக்கு திருப்தியா இருப்பது மாத்திரமல்ல மீதமாய் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உதவி செஞ்சா அப்படிதாங்க இருக்கும். அது வந்து டெம்பரரியா இருக்க பெர்மனண்டா. எலிசாவின் நாட்கள் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி வந்து அழுறாங்க, கடன் பிரச்சனையினால என் பிள்ளைகளை கடன் கொடுத்தவங்க அடிமையாக்க வந்திருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்ப கர்த்தர் அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறார், அந்த எண்ணெயை அதிகரிக்க செய்யும் ஒரு அற்புதம் நடக்கு, அந்த எண்ணெயை விற்று நீ ஜீவனம் பண்ணு, உன் கடனை அடைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வு உண்டான போது அது நிரந்தர தீர்வாய் மாறினது. ஆமேன். அப்ப ஆண்டவர் இந்த மாதம் உங்க லைஃப்ல குறுக்கிட்டு அவர் செயல்படும் போது இந்த உதவி உங்களுக்கு நிரந்தர ஆசீர்வாதமா மாறும், நிரந்தர தீர்வா மாறும், நிரந்தர முடிவா மாறும். இதுல எந்த விதத்திலும் சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. ஆண்டவருடைய உதவி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உங்க புத்தி கெட்டாததா இருக்கும். எகிப்து தேசத்துல அடிமைப்பட்டிருந்த அந்த ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் மோசே அனுப்புறார். பாலும் தேனும் ஓடுற காணானை ஆயத்தம் பண்ணின தேவன் அவர். அவங்களுக்கு உதவியா எவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்றார் பார். சும்மா சாதாரண இடத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தாரு, அல்லது பாலா போன இடத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தாரு, அல்லது அவர்கள் குடியிருப்பதற்கு அந்த இடம் நெருக்கடியா இருக்குங்கிற இடத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தாரா? இல்ல, ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமுமான ஒரு இடத்தை ஆயத்தம் செய்திருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதம் த பெஸ்டா இருக்கும், சிறப்பானதா இருக்கும், மேன்மையானதா இருக்கும், முதல் தரமானதா இருக்கும், நிரந்தரமானதா இருக்கும். அது எந்த மனிதன் செஞ்சாலும் அப்படி செய்ய முடியாததா இருக்கும். ஆமேன். ஒருவேளை மனிதன் வந்து செய்ய முடியாத இடத்துல ஆண்டவரே நேரடியா வந்து செய்கிறதா இருக்கும். ஆண்டவரே நேரடியா வந்து செய்யும் போது எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இந்த மாத கர்த்தர் உங்களுக்கு தருகிற அந்த உதவியெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. எத்தனை பேர் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரணும்னு ஆசைப்படுறீங்க? அப்ப உதவி வரும், உண்மைதான். ஆனா நீங்க யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? கர்த்தரிடத்துல தான் எதிர்பார்க்கணும். இந்த கர்த்தர் யார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் தான் சிருஷ்டிகர், இவர் தான் படைக்கிறவர், இவர் தான் உருவாக்குகிறவர். அப்போ உங்களுக்கு தேவையான உதவியை இவரால் உருவாக்கி தர முடியும். அது இல்லை, உண்மைதான், ஆனால் அவரால் உருவாக்கி தர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் சிருஷ்டிகர், அவருடைய அந்த வல்லமை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த பூமியை உண்டாக்கி அதில் மனுஷனை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்த பின்புதான் அவனை கொண்டு போய் வச்சார். அது மாதிரிதான் இன்னைக்கு இந்த ஆண்டவர் யாரு உங்களுக்கு உதவி செய்ய போறார்னா, சகலத்தையும் உங்களுக்கு இந்த மாதம் ஆயத்தம் பண்ணிவிட்டார். நீங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த மாதம் நீங்க அதை முழுமையாய் அனுபவிக்க போகிறீர்கள். ஐயோ, இன்னும் இல்லையே? நோ, அவரால் அதை உருவாக்க முடியும். உங்க வீட்டில் உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் அதை உருவாக்கி தர அவரால் முடியும். உங்க சரீரத்தில் சுகம் இல்லை, ஆனால் அந்த சுகத்தை அவரால் உருவாக்க முடியும். உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை, ஆனா அந்த சமாதானத்தை அவரால் கொடுக்க முடியும். நீங்க எதிர்பார்க்கிற எந்த உதவியா இருந்தாலும் இந்த சிருஷ்டிகர், இவர் யார் தெரியுமா? வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவருடைய ஒரு வார்த்தை வந்தா போதும், உங்களுக்கு உதவிதான். நூற்றுக்கு அதிபதி, என்னுடைய வேலைக்காரன் எப்படியாவது சுகமடைய ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்கன்னு சொன்னார். அவர் எங்கேயோ இருக்கிறார், இவர் இங்க வந்து ஏசுநாதர் பேசிட்டு இருக்கிறார். அப்ப பாருங்க, அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை நூற்றுக்கு அதிபதிக்கு அந்த வேலைக்கார சுகமானா அது ஒரு பெரிய உதவி. அந்த உதவிக்கு காரணமாக இந்த இயேசுவின் வார்த்தை. அதே போல இந்த புதிய மாதத்திலும் நீங்க வேதத்திலிருந்து வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் உங்களுக்கு செய்யும் உதவியாய் மாறப்போகிறது. தேவனுடைய மனிதர்களிடத்திலிருந்து நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வாழ்வில் செய்ய போகிற உதவிக்கு அடையாளமாய் மாறப்போகிறது, அடித்தளமாய் மாறப்போகிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தை, தேவன் உங்களுக்கு தரும் ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் உங்களுக்கு உதவியாய் மாறப்போகிறது, உங்களுக்கு உதவியாய் மாறப்போகிறது. அப்ப இவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்கும் கர்த்தர். நீங்க அவரை நோக்கி பாருங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரணும். முதல் வசனம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும்
பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அதனால் மனுஷன்ட போய் நின்னதை ஸ்டாப் பண்ணுங்க, மனுஷனுக்கு ஃபோன் பண்ணதை ஸ்டாப் பண்ணுங்க, மனுஷன் தருவானா அப்படின்னு சொல்லி யார்ட்டையாவது அனுப்பி ஆள் அனுப்பி கேட்டதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. உங்கள் முழங்கால முடக்குங்க, உங்கள் அரைக்கதவை பூட்டுங்க, உங்கள் கண்களை வானத்தை நோக்கி ஏறிட்டு பாருங்க, உங்கள் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி பாருங்க. இந்த ஒத்தாசை, இந்த உதவி தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். எத்தனையோ தேவ மனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் அவர்கள் அனுபவித்த ஆசீர்வாதங்களை, அவர்கள் பெற்றுக்கொண்ட உதவிகளை தேவனிடத்திலிருந்து பெற்றபோது அது நிறைவாயிருந்தது, அது ஆசீர்வாதமாயிருந்தது, அது அவர்களுக்கு போதுமானதாயிருந்தது, அது அவர்களுக்கு குறைவில்லாமல் இருந்தது. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதம் தேவனே உங்களுக்கு உதவி செய்யும் மாதம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்ன தேவன். அரசியல் செல்வாக்கு நம்ப வேண்டாம். பலத்திற்கு அனுகூலமா இருக்கிற பணத்தையோ ஆட்களையோ எதையுமே நீங்க நம்ப வேண்டாம். கர்த்தரையும் அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிற வார்த்தையும் நீங்க நம்புவீர்களானால், அதன் மீது விசுவாசம் வைத்து உங்க முழங்கால்களை நீங்கள் முடக்குவீர்களானால், இந்த மாதம் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவர்ட்டந்து வர்ற ஒத்தாசையை நான் பெற்றுக்கொண்டேன் என்று எத்தனை பேர் சாட்சியா மாற விரும்புறீங்க? எல்லாரும் கண்களை மூடி இன்னைக்கே அதை ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரை நோக்கி தான் நான் பார்ப்பேன், என் கண்கள் அவரை தான் நோக்கி பார்க்கும். ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவர் என்று தெரிந்த பிறகு நான் இனி வேற எங்கேயும் போக போறதில்லை, வேற யாரையும் தேடி போக போறதில்லை, இயேசுவை தான் தேட போறேன். அல்லேலூயா. என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கான். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கான். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. ஆம், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களையே எடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களையே எடுப்பே. தகப்பனே, இதை எங்களுடைய அனுபவமாய் மாற்றும். இந்த புதிய மாதத்தில் யாரெல்லாம் உமக்கு நேராக தங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் இன்றும் என்று நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த புதிய மாதத்துல கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.